கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் ட்ரெடிஷ்னலான எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய தேன் மிட்டாய் தான் பண்ண போறேன். தேன் மிட்டாய்ன்னு சொன்னவொடனே எல்லாருமே வந்து கண்டிப்பா சாப்பிட்டுருப்பீங்க. இதை வந்து பிடிக்காதவங்கன்றது யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஒன்றி போன இந்த தேன் மிட்டாய இன்னைக்கு நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம், புழுங்கல் அரிசி. எந்த கப்பில் வந்து நீங்கள் அளவு எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் எப்பயுமே மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். இதில் கால் கப் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் தனித்தனியாக ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது அரிசியையும் உளுந்தையும் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து நல்லா கழுவி வச்சாச்சு. இதில் இருக்க தண்ணியை வடிச்சுட்டு ஃபஸ்ட்டு உளுந்த போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா மை மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பை போட்டு நல்ல நைஸாக அரைச்சிட்டேன். இதுலேயே நம்ம அரிசியை போட்டுட்டு தண்ணி விடாமல் நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதோட 1 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்க்க வேண்டியதில்லை. இந்த கலர் வந்து எல்லா மாவோடையும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 மணி நேரம் இதை அப்படியே ரெஸ்டில் விட்டுடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இதை வந்து பொறிச்சு எடுக்கணும். பொறிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஒரு சுகர் சிரப்பு தேவைப்படுது. நம்ம சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுகர் சிரப்பு செய்கிறதுக்கு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிட்டேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டு நம்ம சூடு பண்ணுவோம். பாகு வந்து நல்லா கொதிச்சு வரும்போது 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கம்பிப்பதம் வந்து 1/2 கம்பிப்பதம் அளவுக்கு வரணும். 1/2 கம்பிப்பதம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம குலோப் ஜாமுக்கு ஒரு பாகு செய்வோம் இல்லையா, ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும், அதை விட கொஞ்சம் திக்னஸாக வைக்கணும். இப்போ வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, 1/2 கம்பிப்பதம் வந்துருச்சு. இதுதான் பதம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/2 அவர் ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ சுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூனுக்கு மேலே சோடா உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் சோடா போடுறது எதுக்குன்னா, அப்போ தான் தேன் மிட்டாய் வந்து நல்லா உப்பி சூப்பராக வரும். இப்போது சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுக்கலாம். இப்போ வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் வச்சு, ஆயில் வந்து மீடியமாக ஹீட் ஆன உடனே இந்த மாதிரி பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு சின்ன சின்ன பவுல்ஸாக எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். இப்போ வந்து 2 பக்கம் நல்லா செவந்த உடனே அதை வந்து எடுத்துட்டு ஜீரால போடணும். ஜீரால போட்டு 2 சைடும் நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வந்து நம்ம ஜீரால வச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போது நம்ம எல்லா தேன் மிட்டாயும் சுட்டு எடுத்தாச்சு. ஜூஸியான, சூப்பரான, டேஸ்டான தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.